ஹாய், குட் மார்னிங் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தம் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வீட்டில் இருக்க ஈஸியான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அழகாக செஞ்சு முடிச்சிடலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு மொதல் என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, நான் பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா 1:2 அப்படிங்கிற மாதிரி தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கிறப்பே கொஞ்சம் நெய், உப்பு ப்ளஸ் இந்த மாதிரி பிரியாணியாலையும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நார்மல் ரைஸும் பண்ணலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். காய்கறி 1 எடுத்திருக்கேன். இதில் வந்து பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, மஷ்ரூம் என்கிட்ட கொஞ்சம் இருந்தனால நான் அதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. பச்சை பட்டாணி என்ட நிறையா இருக்கனால பச்சை பட்டாணியும் நான் நிறையா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த காய் நிறையா இருக்கோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கேரட் ரொம்ப சேர்க்காதீங்க, அது கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கிறனால சுவையை மாற்றிடும். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் உருளைக்கிழங்கும் வெங்காயமும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அது எப்படி செய்கிறதுங்கிறதையும் நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, 1 ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், கீரி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி நுணுக்கி வச்சுருக்கேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கை நல்லா இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி வச்சு உப்பு போட்டு ஒரு ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற தண்ணியில் 5 போட்டிருக்கேங்க. இதை அப்படியே போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டேன். ஒரு 5 கழித்து இந்த உருளைக்கிழங்கை எடுத்துகிட்டு தண்ணியில் அலசிடலாம். வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நீளமாக இந்த மாதிரி நறுக்கி வச்சு சும்மா அரிசி மாவில் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். காஞ்ச உடனே நல்லா ஹை ஃப்ளேமில் என்ன காஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் வெங்காயத்தை பொறிச்சு எடுத்துடலாங்க. நல்லாவே காஞ்சிருச்சு, இந்த நேரத்தில் நீங்கள் வெங்காயத்தை பொறிச்சிடலாம். வெங்காயம் வந்து நல்லா அரிசி மாவில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் நான் அந்த மாதிரி அரிசி மாவில் நல்லாவே குலுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே சேர்க்கலாம், ஏன்னா நம்ம உப்பு வந்து உருளைக்கிழங்க வந்து தண்ணியில் வேக போடுறப்பே உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுருந்தோம். அதனால் இது நல்லாவே ஓரளவுக்கு வெந்திருக்கும். இதை நீங்கள் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லாவே பர்ஃபெக்டாக வெந்துடும். ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க. அப்புறம் இந்த பிரியாணிக்கு தாளிக்கிறது பார்த்திங்கன்னா, சோம்பு, ஜாதிபத்ரி, பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு, இந்த நேரத்தில் நீங்கள் எல்லா இதையும் சேர்த்துடலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஜாதிபத்ரி சேர்த்துருக்கோம் நம்ம. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமும் வெங்காயம் சேர்த்துடலாம். இது பொரிஞ்சு பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வெங்காயம் சேர்த்துருங்க. பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். நம்ம வெங்காயமும் நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு வச்சுருக்கோம்ல, அதனால நான் 1 மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இந்த நேரத்தில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்துட்டேங்க. அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நல்லா வதக்கிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டோட ஸ்மெல் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்தாச்சுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேணுங்கிற மசால் தூள் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. நான் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் மிளகாய்த்தூள் 1 அப்புறம் மல்லித்தூள் 2 அப்புறம் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ வாசமும் நல்லாவே வாசமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தயிர் ஆட் பண்ணிடலாங்க. தயிர் வந்து நான் 1 ஆட் பண்ணுறேன். தயிர் 1 கப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியோட புளிப்பு தன்மை எவ்வளோ இருக்கோ அது மாதிரி நீங்களும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2 தக்காளி போட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் 2 to 3 ஸ்பூன் நல்லா ஃபுல் ஸ்பூன் தயிர் போடலாம். நான் 1 போட்டிருந்தனால ஒரு 4-5 போட்டிருக்கேன். நீங்கள் நறுக்கி வச்சுருக்க காய்கறியுமே சேர்த்துடலாங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மசாலாவுக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை போட்டுட்டு நீங்கள் வந்து குக்கர் விசில் போடாமல் மூடி வச்சு ஒரு 3 to 4 வச்சுருங்க. எல்லா காய்கறியுமே நல்லாவே வெந்துடும். குக்கரில் விசில் போடாமல் நான் மூடி வச்சிட்டேன். ஒரு 3 சிம்லே வச்சுருங்க, எல்லா காய்கறியும் வெந்துடும். அப்புறம் வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஓரளவுக்கு காய்கறி நல்லா வெந்துருச்சுங்க, நீங்கள் வாயில் போட்டு பார்த்துக்கோங்க. வெந்த உடனே இப்போ புதினா கொத்தமல்லி இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தீங்கள, அதுவுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு பரட்டை பரட்டிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை இன்னும் கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு போட்டு
குலுக்கி வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து வேக வச்சு சாதம் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தீங்கல்ல, அதை வந்து நீங்கள் அப்படி கோட் பண்ணி வச்சிடலாம். நான் இதிலேருந்து கொஞ்சம் காய்கறியை எடுத்து வச்சுருவேன், அப்போ தான் இந்த தம் பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே சாதத்தோடு மிக்ஸ் ஆகி வரும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ காய்கறி போட்டிருந்தீங்களோ அதில் பாதி காய்கறி எடுத்துருங்க. இதில் உங்களுக்கு காலிஃப்ளவர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பன்னீர் இருந்தால் இந்த நேரத்தில் இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணல, அந்த நேரத்தில் நீங்கள் பன்னீர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் சாதத்தை அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ திருப்பி நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல காய்கறி, அந்த காய்கறியும் சேர்த்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நீங்கள் இந்த உருளைக்கிழங்கும் வெங்காயம் பொறிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுவுமே இப்படி தூவி விட்டுக்கோங்க. திருப்பி இன்னும் கொஞ்சம் ரைஸ் லேயர் மேலே போட்டுருங்க. மீதம் இருக்க கொஞ்சம் காய்கறி ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தான் இருக்கும், அந்த மாதிரி தான் நான் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். அந்த ரெண்டு ஸ்பூன் காய்கறியை சேர்த்துட்டு உருளைக்கிழங்கை திருப்பி மேலே போட்டுருங்க. உருளைக்கிழங்கு பாருங்கள் இந்த மாதிரி போட்டேன். இப்போ வந்து ஒரு நல்ல டைட்டான தட்டு போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் இருந்தாலே போதும், அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாதிரி தட்டு போட்டு நான் மேலே இப்படி வெயிட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் கரண்டியை வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உள்ளே விட்டு இப்படி கிளறி விடுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எங்கேயும் அடி பிடிக்கல. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கி சர்வ் பண்ணுறப்ப மிச்சம் இருக்க ஆனியன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை தூவி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். தயிர் வெங்காயம் தான் அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நேரத்தில் உப்பு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பு லைட்டாக தூவி விரவி எடுத்துக்கோங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி வாங்கினீங்களோ அதே ஒரு டேஸ்ட் இருக்கும். ஈவன் வந்து அதோட பெட்டராகவே இருக்கும்னு சொல்லலாம். இதை நீங்கள் இந்த மாதிரி தயிர் வெங்காயத்தோடு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.